வணக்கம். நீங்கள் வந்து பிரியாணி அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். ஃபார்முலாவே வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி படம் எடுப்பதில் வந்து வல்லவர் வந்து டைரக்டர் வெங்கட்பிரபு. இந்த படங்க அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா விளையாட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கார்த்தி, பிரேம்ஜி, அமரன் அவங்களை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமெடியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வெங்கட்பிரபு வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை வந்து அது கூடயே வந்து நிட் பண்ணிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு சாதாரண படத்துலேருந்து வேறுபட்டு தெரிகிற காரணம் அப்படிங்கிறது வந்து அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியாக என்டர்டெய்னிங்காக வெங்கட் பிரபுக்கு என்ன தெரியுமோ அதான் இந்த கமர்ஷியல் டைரக்டர்லாம் வந்து அவரை பார்த்து கற்றுக்கணும். நமக்கு என்ன பெஸ்ட்டாக வருதோ அதை பண்ணிட்டு போகிறது தான் வந்து உத்தமம். அதை வந்து வெங்கட் பிரபு தெளிவப்படுத்தியிருக்காரு. அவருடைய ஃபார்முலா, அவருடைய விஷயங்கள், அவருடைய தாட்ஸு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரியாணி தான் வந்து அந்த நாட் அப்படிங்கிறப்ப வந்து ஜாலியாக எல்லாரும் உட்காந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தரவாக என்டர்டெயின் ஆகிறாங்க. அதுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது நிச்சயம் என்ன அப்படின்னா டைலாக்ஸுங்க. ரொம்ப கேஷுவலான டைலாக்ஸு எல்லாமே. அதே மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் வந்து அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இவர்கிட்ட இவர் போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் ஸ்மைல் பண்ணும்போது பிரேம்ஜி பண்ணுங்கிற ரியாக்ஷனு, அதே மாதிரி ஜெயபிரகாஷ் பண்ணுற ரியாக்ஷன், ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எவ்வளவுதான் சீரியஸாக இருந்தாலும் சரி வெங்கட் பிரபு வந்து அதில் ஒரு நக்கலாக ஒரு கமெண்ட் வச்சுருப்பாரு, இல்லாட்டி ஒரு கிகில் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாரு. அது வந்து படம் பூரா இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரேம்ஜி அமரனுடைய ரோல் அவர் ஃப்ரெண்டாக வர்றாரு. வந்தாலும் என்னென்னா ஓவர் பவர் பண்ணலை. இதை கார்த்தி ஓவர் பவர் பண்ணி ஒரு காமெடி பண்ணியிருந்தாருன்னா வந்து படம் வந்து மொக்கையாக இருந்தாலும் வந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு பேரும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. இவருடைய காமெடியை வந்து அவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாரு, அவருடைய காமெடி இவர் என்ஹான்ஸ் பண்ணுறங்காட்டிக்கு வந்து படம் முழுக்க வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்கு வந்து நம்மளை ஒரு மிகப்பெரிய காமெடியெல்லாம் எதுவும் இல்லைனாலும் சலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்துங்க எனக்கு தெரிந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் இல்லைனாலும் நம்ம போர் அடிக்கலடா அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யுவன் சங்கர் ராஜனுடைய மியூசிக்குங்க. திருச்சி வந்து இருக்கார் மனுஷன், நல்ல ஒரு ஆடியோ செட்டிங்ஸ் இருக்கிற தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு யுவன். ஏன்னா 100வது படம் அப்படிங்கிறதுங்காட்டி வந்து பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டுங்க. எல்லாரும் சும்மா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் வந்து கிளைமேக்ஸில் வர பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அஜித் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-5 நிமிஷம் தான். அந்த ட்ரிபியூட்டுக்கு வர விசில் அப்படிங்கிறது மொத்த படத்துக்கு சேர்ந்து வர விசிலுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து தெள்ளு தெளிவாக காட்டுது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு நல்ல விஷயம் வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு செஞ்சுருக்கிறது. இன்னொன்று வந்துங்க, இது கமர்ஷியல் படம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து உட்காந்து நான் கருத்து சொல்கிறேன் பேர் வழி, இல்லை வந்து நான் அப்படியே ரியலாகவே காமிக்கிறேன், இது நான் வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு உணர்த்தவே மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக வந்து கேஷுவலான டைலாக்ஸு, ஏப்பா இந்த டைமில் தான் இந்த சாங் மக்கள் எதிர்பார்க்காங்க, அந்த மாதிரி சிம்பிளான டைலாக்ஸ் இருந்தாலும் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்றை மட்டும் வந்து வெங்கட் பிரபு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்துங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து நமக்கு ஒவ்வொன்றா வந்து விளங்குது. ஓகே, விளையாட்டை அவங்க பண்ணியிருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சு அந்த கடைசியில் போய் முடிகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிகிறது அப்படிங்கிறங்காட்டித்தானோ என்னவோ படம் முடிஞ்சு வெளில வரப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து யூத் நிறையா வெங்கட் பிரபுவுக்கு ஜே அப்படின்ட்டு வெளில போனாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வெங்கட் பிரபுவோட டயட் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்க முடியும். கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறப்போ வந்து கார்த்தி அவர் வந்து ரொம்ப எனக்கு தெரிந்து வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் இருக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கு. அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்தி வந்து மற்ற படங்களில் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது கம்மி இல்லை அப்படின்னாலும் இதில் அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்ஸும் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஹிட்டு ஆகுறாரு அவருடைய ரோல் அப்படிங்கிறது நிச்சயம் சொல்லிக்க முடியும். ரெண்டாவது சொல்கிறதுனா உமா ரியாஸ் கான், அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ் மாதிரி. பட் இருந்தாலும் வந்து அது போலீஸ் அப்படிங்கிற இதில் வந்து பின்னாடி ஒரு இதாக இருக்காங்க, அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் என்னென்னு தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஆச்சரியமான ஸ்டண்ட்ஸுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்ம எஃபர்ட். ஏன்னா ஒரு பொண்ணு, ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு உமா ரியாஸ் கான், ப்ளீஸ் கீப் அப் த குட் ஒர்க். சினிமாட்டோகிராஃபி வந்து நிச்சயமாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு வந்து நான் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா
நீங்கள் அந்த யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா அந்த கார் கிராஷ் ஆகும்போது அதெல்லாம் வந்து ரியலாக வந்து கோப்ரோவா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. பட் அதெல்லாம் நிறைய வந்து ரியலாக தெரிகிறது காரணம் அப்படிங்கிறது வந்து நிறைய கேமராக்களை வந்து யூஸ் பண்ணாலும் வந்து சும்மா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் அந்த காட்சிகளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து ரொம்ப ரியலாக ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் வந்து ஒரு புல்லரிக்கிற மாதிரி பண்ணது காரணம் அப்படிங்கிறது வந்து நல்ல தரமான சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இதுக்கு எடிட்டிங் அவர் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பிரவீன். எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கூட உட்காந்துட்டு ஃபன்னியாக இருக்குது. எடிட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் போவார் பிரேமிஜியம் அதெல்லாம். ஸோ அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். டைம் அப்படின்ட்டு மச்சா நான் இப்படி இப்படி பண்ணி ஏதாவது போனோம்னா நம்ம சென்ட்ரல் ஜெயில் போய் நம்ம தூக்கில் மாட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு எடிட்டிங் ரிலேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஃபன்னியாக இருக்கிறங்காட்டி தான் வந்து படம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் உள்ள ஒரு எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமும் அவருடைய எடிட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து கரெக்டான டைமிங்க வெளில வரும்போது, அதாவது படத்தை விட்டு வெளில வரும்போது வந்து நமக்கு வயிறு நிறைஞ்சு வெளியே வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அவருடைய எடிட்டிங் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ படத்தில் வந்து லூப் ஹோல்ஸ் இல்லையா நிச்சயமாக இருக்குதுங்க. லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது, நிறைய வந்து ரொம்ப ஆர்டினரியான விஷயங்களும் நிறைய இருக்குது. பட் ஆஸ் அ ஹோல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வாட்டு வெளில வர்றீங்க அப்படின்னா ஏ நான் கொடுத்த காசுக்கு வந்து மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதது அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு நிறைய ஆடியன்ஸ் வந்து படம் என்கார்ட் போட்டோன்னே வெளில போயிடுவாங்க. பட் இது வெங்கட் பிரபு படங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் அந்த வீடியோ வர்றப்போ கூட வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டீம் ஒர்க் வந்து ப்ராடக்ட் நல்லதோ கெட்டதோ அது வேறு. பட்டு அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. இன்னொன்று வெங்கட் பிரபு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அந்த கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பண்ணியிருப்பாங்க கெஸ்ட் ரோல். அது ஏன்னா அவர் மெயின்டைன் பண்ணுற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கெஸ்ட் ரோல்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ ஒரு அரவிந்த் ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஜெய் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுற விஷயம் வந்து ஒரு கிளாப்ஸ் வருது அப்படின்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் தான். அது வந்து மொத்தமாக அந்த ப்ராடக்டை பார்க்குறப்போ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஆல் த கிரெடிட் ஷுட் கோ டு த டைரக்டர் வெங்கட் பிரபு. கார்த்தி வந்து மிகப்பெரிய கடமை பட்டிருக்கார் வெங்கட் பிரபு அவர்களுக்கு. இந்த ஒரு 2-3 படங்கள் வந்து சரியாக போகாமல் இப்போ இந்த படம் வந்து சரியாக போகிறதுக்கு முழு முதல் காரணம் அப்படிங்கிறது வந்து அவர் தான். ஆக மொத்தத்துலங்க ஒரு சாதாரண ஒரு வியூவராக போய் உட்காந்து பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா ஜாலியாக என்டர்டெயின் ஆனப்பா அப்படின்ட்டு வெளில வருவீங்க. ஒரு தரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீல். இதில் பெரிய லாஜிக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களை என்டர்டெயின் பண்ணாமல் இந்த படம் விடவே விடாது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு நெருடல் என்னென்னா கொஞ்சம் பெண்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து அது கொஞ்சம் இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் வந்து இந்த வல்காரிசம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி இதில் பெரிய நெகட்டிவெலாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு நான் வந்து இது வந்து நான் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கெல்லாம் கம்பேர் பண்ணல. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது எல்லா முக்கால்வாசி பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏபிசி 3 சென்டர்லேயும் வந்து நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5.75 தருவேன். போய் பாருங்கள், ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், நல்லா என்டர்டெயின் ஆகிட்டு வருவீங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் கருத்துக்களை கமெண்ட்டில் வெட்டி விடுங்க. ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடி விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.